GPS Tamil News Channel தங்களை அன்புடன் வரவேற்கிறது. அபுதாபியின் அவசர நிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் தற்போது வீட்டு தனிமைப்படுத்தலில் இருப்பவர்களுக்குண்டான விதிமுறைகளில் சில மாற்றங்களை அறிவித்துள்ளது. அதன்படி கொரோனாவால் பாதிக்கப்பட்டவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்களுக்கான வீட்டு தனிமைப்படுத்துதல் விதிமுறைகளை ஆணையம் புதுப்பித்துள்ளதாகவும், அவ்வாறு புதுப்பிக்கப்பட்ட விதிமுறைகளின்படி கொரோனாவால் பாதித்த ஒருவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள் கொரோனாவிற்கான தடுப்பூசிகளை எடுத்திருந்தால் அவர்கள் 7 நாட்களுக்கு தங்களை வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும், 6வது நாளில் PCR டெஸ்ட் எடுத்து அந்த PCR டெஸ்ட் முடிவானது நெகட்டிவ் என வந்தால் 7வது நாள் அவர்கள் கைகளில் கட்டப்பட்டிருக்கும் ரெஸ்ட் பேண்டானது அகற்றலாம் எனவும் தெரிவித்துள்ளது. இதுவே கொரோனா பாதித்த ஒருவருடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பவர்கள் கொரோனாவிற்கான தடுப்பூசியை எடுத்துக் கொள்ளாதவர்களாக இருந்தால் அவர்கள் தங்களை 12 நாட்களுக்கு வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும், 11வது நாள் PCR டெஸ்ட் எடுத்து இந்த முடிவானது நெகட்டிவ் என வந்தால் 12வது நாள் அவர்களது கைகளில் கட்டப்பட்டிருக்கும் ரிஸ்ட் பேண்ட் அகற்றப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் வீட்டு தனிமைப்படுத்துதல் திட்டத்தில் பதிவு செய்தவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள கொரோனா உதவி மையங்களுக்கு சென்று தங்களது கைகளில் கட்டப்பட்டிருக்கும் ரிஸ்ட் பேண்டுகளை அகற்றிக் கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குடிவரவுத்துறை அதிகாரிகள் தற்போது தொழிலாளிகளின் ஸ்பான்சர்களுக்கு ஒரு புதிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், ஸ்பான்சர்கள் தொழிலாளிகள் மீது பொய்யான புகார் அளித்தால் சம்பந்தப்பட்ட முதலாளிகளுக்கு 5000 திர்கம் அபராதம் விதிக்கப்படும் என்றும், தொழிலாளியின் உரிமைகளை பாதுகாக்கவும் தொழிலாளி மற்றும் முதலாளி இடையே நல்ல உறவை பேணும் வகையிலும் இந்த புதிய உத்தரவை குடிவரவுத்துறை அதிகாரிகள் வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கத்தில் தொழிலாளிக்கு வழங்கப்படும் விசாவில் குறிப்பிட்டுள்ள வேலை மற்றும் சில நேரங்களில் சம்பந்தப்பட்ட விவகாரத்துறையின் அனுமதி வாங்கிய இடங்களில் மட்டுமே வேலை செய்வதற்கான அனுமதி வழங்கப்படும். இப்படி விதிமுறை உள்ள நிலையில் ஒரு ஸ்பான்சர் தன்னுடைய தொழிலாளி தன்னுடைய அனுமதி இல்லாமல் வேறு இடத்தில் வேலை செய்வதாக தெரிய வந்தால் அதை சம்பந்தப்பட்ட விவகாரத்துறையின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது விதிமுறையாகும். ஆனால் இதை தவறாக பயன்படுத்தி பல முதலாளிகள் தொழிலாளர்களின் மீது தப்பியோடிவிட்டதாக பொய்யான புகார்களை பதிவு செய்கிறார்கள் எனவும், இவ்வாறான பொய்யான புகார்கள் அதிக அளவில் பதிவாகியுள்ளது கண்டறியப்பட்ட நிலையில் தற்போது இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது GPS தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.